ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டிப்பாக பார்ட்டியின் யூஸ் ஆர்பிட் என்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாம் தலைமுறை மொரிஷியஸ் வாழ் இந்திய வம்சாவளியினருக்கு ஓசிஐ அங்கீகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்க்கு சீஃப் கெஸ்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நலத்திட்டங்களை வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஸோ தண்டி யாத்திரையோட முதல் நாள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திரௌபதி நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க, மூன்று நாள் பயணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் கூட ஒரு ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூபே கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ, இந்த டிரான்சாக்ஷன் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரீசெண்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ போன திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இங்கே வந்து நியூஸு. ஒன்று, இவங்க வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ மகாத்மா காந்திக்கு மரியாதை எதுக்கு அப்படின்னா, மகாத்மா காந்தி காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்டி யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் அப்படின்றனால ஸோ மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மரியாதை செலுத்தியிருக்காங்க நம்மளோட திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாருக்குன்னா திரௌபதி முர்மு அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ மொரிஷியஸ் யூனிவர்சிட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம வந்து யூபிஐ அண்டு ரூபே டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து அங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது நம்மளோட பிஎம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், தமிழகத்தில் 8.7 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது உலக சிறுநீரக விழிப்புணர்வு தினம் தான். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இதில் வந்து நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம்ல ஸோ சிறுநீரகம் அதாவது டயாலிசிஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கு. அதாவது வீட்டுக்கே வந்து டயாலிசிஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம்ல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு தொற்றா நோயோட கணக்கில் தான் இது வருது, அது சிறுநீரக பாதிப்பு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களை தேடி மருத்துவம்ல டயாலிசிஸ் மெத்தடு, அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், இ சேவை மையம் மூலம் பலகுணர் உரிமம், அதாவது எல்எல்ஆர் வந்து இன்வைட் நம்ம வந்து இது மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இ சேவை மூலயமா. ஸோ நம்ம எப்படி வந்து மற்ற நம்மளோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை ஸோ 60 ரூபீஸ் பே பண்ணி 60 ஆர் 65 ரூபீஸ் நம்ம பே பண்ணி இ சேவை மையம் மூலயமா நம்ம வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக பெற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஸோ நம்ம வந்து இனிமேட்டு எல்எல்ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைசன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு இன்னிலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் நமக்கு எதுவுமே வேற எதுவும் முக்கியம் இல்லை. ஸோ எந்த சிஸ்டம் மூலியமாக எல்எல்ஆர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா இ சேவை மூலியமாக, சரிங்களா? இ சேவை அப்படின்றது வந்து நமக்கு ஸோ கவர்னன்ஸில் வரும், ஸோ இ கவர்னன்ஸில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேக்கா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், 10 கோடி புகையில்லா சமையலறைகள் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎம் உஜ்வாலா ஸ்கீம் ஸோ எதுக்கானது அப்படின்னா, ஸோ இந்த புகையில்லா சிலிண்டர்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த அடுப்பில் தான் வந்து சமைச்சிட்ருப்பாங்க. ஸோ அதை வந்து அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் உஜ்வாலா ஸ்கீம். ஸோ இதில் 10 கோடி புகையில்லா சமையலறைகள் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஏர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிஏ. ஸோ இது வந்து 4% ஏறியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 46% இருந்துச்சு, இப்போ 50% அங்கிருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், தேர்தல் பத்திர விநியோக விவரங்கள் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது எஸ்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதாவது எவ்வளோ எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக
அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து இந்த இதை நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருப்போம். என்னதுன்னா ஸோ யார் யார் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதாவது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கு அப்படின்ற இந்த டேட்டாவை ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து சமர்ப்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருப்போம் எஸ்பிஐ வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மே வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து அந்த டீடைல்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மூலியமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து வாங்கினாங்களோ ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஸோ ஆணையத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சுட்டு எஸ்பிஐ சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நேற்று நியூஸில் நம்ம திரும்ப பார்த்துருப்போம், அங்கே சொன்ன விஷயமே தான் இங்கே சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் தேவி பாரதி உள்பட 24 பேருக்கு சாகித்ய அகாடமி விருது. ஸோ எழுத்தாளர் தேவி பாரதி இவருக்கு இவரோட ஒரிஜினல் பேர் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகரன். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ எழுத்தாளர் தேவி பாரதிக்கு ஸோ ராஜசேகரன் அப்படின்ற இந்த பேர் இருக்கு. ஸோ இது வந்து புனை பெயர் தான், தேவி பாரதி அப்படின்றது ஸோ புனை பெயர். ஸோ ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகரன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நீர்வழி படுவோம் அப்படின்ற இந்த நூலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம் ஔவையார் விருது. ஸோ ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்குன்னா ஔவையார்னாலே உமன் தான் சரிங்களா. ஸோ அப்போ உமனுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழுத்தாளர் பாமா சரிங்களா, பாமா அப்படின்ற பாஸ்டின் சூசைராஜ் அப்படின்ற அந்த லேடிக்கு வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நேற்று நம்ம பார்த்துருப்போம் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. அவர் வந்து எந்த புக்கை வந்து தழுவி எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் மமாங் தாய் அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி பிளாக் ஹில் அப்படின்ற அந்த புக்கை தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பார். ஸோ தி பிளாக் ஹில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கருங்குன்றம் அப்படின்ற இந்த பேரில் வந்து இவர் மொழிபெயர்ப்பு பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஸோ அவருக்கு சாகித்ய அகாடமியோட தமிழ் மொழிபெயர்ப்புக்கான அவார்டு நேற்று கிடைச்சிது சரிங்களா. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ அதை தான் நம்ம நேற்று நியூஸில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். March 11 அன்று DRDO உருவாக்கிய எந்த ஏவுகணை இந்தியாவின் முதல் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீசென்ட்ரி ரீஎன்ட்ரி தொழில்நுட்பத்தை சோதித்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Agni-5. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் திவ்யாஸ்திரா அப்படின்ற இந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த Agni-5 அப்படின்ற இந்த மிசைல் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Agni-5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDOவால். அது மட்டும் இல்லாமல் MITR அப்படின்ற இந்த டெக்னாலஜி வந்து அங்கே யூஸ் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. MITR அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி அப்படின்னா தமிழில் என்னதுன்னா இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு இலக்கை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறோம். ஸோ டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு திரும்ப அதே நம்ம எந்த இடத்துலேருந்து அனுப்பணுமோ அதே இடத்துக்கே வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இந்த நியூஸ் வந்து நம்ம நேற்று பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், ஹரியானா முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர்லால் கட்டார். ஸோ இப்போ இவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நைப் சிங் சைனி அவர் தான் வந்து வந்திருப்பாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பரிசு 2024 வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த இந்திய எழுத்தாளர் 2024 ஆண்டிற்கான ஈராஸ்மஸ் பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமிதவ் கோஷ். நெக்ஸ்ட் நியூஸ், March 2024 ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது சிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வெளியிட்ட தரவுகளின்படி உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரேங்க்ல வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஔவையார் விருது. ஸோ ஔவையார் விருது வந்து இந்த வருஷத்துக்கானது வந்து பார்த்தீங்கன்னா யார் பெற்றிருக்காங்கன்னா பாமா அவர்கள். ஸோ பாமா அவர்களுக்கு ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்ற பேர். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி, அதாவது பழனிக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தமிழக அரசு நியமிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி அவர்களை. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சேலா சுரங்கப்பாதை திட்டம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். ஸோ இதுவும் நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி சேலா டனல் பற்றி பார்த்துருப்போம் இதே கொஸ்டின் ஆன்சர்ஸில். நெக்ஸ்ட் நியூஸ், பிரெஞ்சு ஓப்பன் 2024 ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் வேகமான மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் திசைவியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 2.4 டெராபிட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான், இதோட இஞ்சி நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.